வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ ரிஷியாஸ்டருடைய இன்றைய செய்தி. நம்ம இன்னைக்கு கனவு பலனை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். கனவு ஆழ் மனதின் வெளிப்பாடு, இயலாமையின் வெளிப்பாடு, மனதின் வெளிப்பாடு, இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். இது ஒரு வகையில் உண்மைதான். அதே சமயத்தில் கனவு காணாத மனிதர்கள் இல்லை. இப்படி ஆகணும் அப்படி ஆகணுங்கிறது இப்போ அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காங்க. கனவு காணுங்கள், பாசிட்டிவ் அப்ரோச்சஸ் கனவு மூலமாக கிடைக்கும். ஆனால் கனவுக்குன்னு நிறைய பலன் இருக்கு, அதை நம்ம நிக்கலைட்டு கொஞ்சமாக பார்ப்போம். கனவு என்பது ஆழ் மனசில் நம்ம தீராத ஒரு வித ஆசை, எண்ணம், இதெல்லாம் இருந்தால் அதன் மூலமாக கனவு வரும். இதெல்லாம் இல்லாத, சம்மந்தமே இல்லாமல் சில கனவு வந்தால் தான் பயம் வரும் இல்லையா. அது என்ன மாதிரி வரும், எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசுவோம். அதாவது ஈவினிங் 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் வர்ற கனவு, அது இரவு நேர கனவு. இந்த இரவு நேர கனவு கெட்ட கனவாக வந்துச்சுன்னா மனசை தேத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அப்படியே விட்டுணும், போட்டு குழப்பிவிட்டார். இந்த மொத்தம் நமக்கு காலங்கள்னு சொல்லி ஜாமம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, காலங்களை பிரித்து ஜாமமாக மாற்றிருப்பாங்க, 5 ஜாமங்கள். அப்போ இந்த ஜாமங்களில் எந்த விதமான பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். அதாவது காலைல 3:30 6 மணி வகையில் கனவு கண்டால் அது நல்ல கனவு, சூப்பராக பலிக்கும். கெட்ட கனவாக இருந்தாலும் சூப்பராக பலிக்கும். அப்புறம் நம்ம ஜாமங்களை முதல்ல பிரிச்சுக்கிட்டு அதன் பிறகு எப்படி எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ முதல் ஜாமம்னா மணி எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 6 மணிலேருந்து மாலை 6 மணிலேருந்து 8:24 வரைக்கும் முதல் ஜாமம். அதுவே ரெண்டாவது ஜாமம்னு பார்த்தீங்கன்னா 8:24 10:48 இரவு வரைக்கும் அது இரண்டாவது ஜாமம். மூன்றாவது ஜாமம் 10:48 முதல் 1:12 அதிகாலை வரை, அது மூன்றாவது ஜாமம். இப்போ 4வது ஜாமம் 1:12 நைட்டு 3:36 வரைக்கும் இது 4வது ஜாமம். 5வது ஜாமம் 5, அதாவது 3:36 விடியற்காலை 6 மணி வரைக்கும் இது 5வது ஜாமம். இப்போ இந்த ஜாமங்களை பிரிச்சுக்கிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் எந்தெந்த ஜாமங்களை கனவு கண்டால் எத்தனை நாளில் பலிக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்குறோம். இப்போ முதல் ஜாமத்தில் நம்ம கனவு கண்டோம்னாக்கா 1 வருஷத்துக்குள்ளே பலிக்கும். 1 வருடங்கிறது இந்த 6 to 8 to 24 காணக்கூடிய கனவுகள், 1 வருஷத்தில் அது பலிச்சிடும். 2வது ஜாமம் 3 மாதம் ஆகும் அந்த கனவு பலிக்கிறதுக்கு. 3வது ஜாமம் 1 மாதம் ஆகும். 4வது ஜாமம் 10 நாளில் பலிச்சிடும். அடுத்ததாக 5வது ஜாமம் 3 நாட்களில் பலிக்கும். ஆகவே கனவு பலிதம் இருக்கோ இல்லையோ அதை பற்றிலாம் ஒரு குழப்பிக்க வேண்டாம். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் கனவுகள் நல்ல கனவாக வந்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தூங்குங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. கெட்ட கனவாக வந்துச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம், கடவுள் இருக்கார் அவர் பார்த்துக்குவார், அந்த ஒரு எண்ணத்தோடு இருங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். போட்டு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற நிம்மதி கிடைக்க வேணாம். ஏன்னா கொஞ்சம் தான் கிடைக்கிது நிம்மதியே, அந்த நிம்மதியும் தொலைச்சிட்டு என்ன பண்ண போகிறோம். கனவு ஒரு பெரிய விஷயமே இல்லை, அந்த பெரிய விஷயமாக நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அர்ப்பணம், அவ்வளோதான். பார்த்துக்கோங்க, நாளை செய்தி நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.